சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன மைண்ட் செட் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஆம்வே பிசினஸ் அப்படின்னாவே அது வந்து டயர் ஒன் சிட்டில தான் பண்ண முடியும், லைக் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர்ல தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்மளோட 60% ஆஃப் பிசினஸ் கம்ஸ் ஃப்ரம் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டி உங்களுக்கு. ஸோ ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா, தே நாட் ஃப்ரம் டயர் 1 சிட்டி, தே ஆர் ஃப்ரம் டயர் 3 சிட்டிஸ். டயர் 3 சிட்டிஸ் இருந்துட்டும் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கப்பிள். ஸோ அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சார் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்எட் அண்ட் எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ் டீச்சரா வந்து 17 இயர்ஸ் அவரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மேடம் பாத்தீங்கன்னா பிஏ பிஎட் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபா அண்ட் ஃபுல் டைம் இப்போ ஒரு அம்பே டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் டயர் 2 டயர் 3 சிட்டி. ஸோ அவங்க பிசினஸோட ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா விழுப்புரம்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, கடலூர்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, கள்ளக்குறிச்சியில ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஆத்தூர்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், boys and girls, help me to welcome the first speaker, Mr. and Mrs. Silvaravedi Jaibal, onto the digital screen. So it's all over to you. Thank you, sir. Thank you. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்னோட பேரு ஜெய்பால். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிசிக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்ட் 10 இயர்ஸ் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்னோட பேர் செல்வரேவதி. நான் ஒரு 10 இயர்ஸா இந்த பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். என்னோட எனக்கு ரெண்டு பசங்க. ஹாய் எவ்ரிவன், மைசெல்ஃப் வன்னியத்தேவன். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பாஸ்ட் 10 இயர்ஸா அம்மா அப்பா பிசினஸ்ல இருக்கிறதுனால செகண்ட் ஜெனரேஷன் அம்மே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சிஎஸ்ஐ ஆனரா இருக்கேன். ஹாய், ஐ அம் எஸ்ஜே அனிருத் பிரம்மன், ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். தேங்க் யூ. குட். பிஸ்னஸ் பத்தி சொல்லணும்னா, முதல்ல நாங்க ஏன் பிஸ்னஸ் எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ப்ரமோட் பண்ணாங்க. அதுல வந்து SA8ங்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டோட துணி துவைக்கிறவங்களே ரொம்ப ஈஸியாக்குனது, அதனால இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒமேகா 3 இந்த ரெண்டு ப்ராடக்ட்டே என்னோட ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராடக்ட்ல அமேசிங் ரிசல்ட்ஸ் பார்த்தோம் விதின் 2 to 3 மந்த்ஸ்ல, நல்ல விஷயங்கள்லாம். தென் 1 or 2 ஆம்பே ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணோம். தென் இந்த பெனிஃபிட்ஸையும் அதையும் பார்க்கும்போது, சொல்றதும் அந்த ப்ராடக்ட்னால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயமும் ஒரே மாதிரி இருக்கும்போது, வை நாட் வி டூ திஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் அப்படின்னு யோசிச்சுதான் ஒரு 1 இயர் நாங்கள் ப்ராடக்ட் யூசரா மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சு பிஸ்னஸா செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருந்தோம். ஓகே, நான் ஏன் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடியே நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்துச்சு. ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தேன். என்னோட சின்ன பையனுக்கு வந்து விட்டமின் சி கொடுக்கும்போது அவரோட இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் அப் ஆகி அவருக்கு அந்த அடிக்கடி சளி காய்ச்சல் வரதெல்லாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஏன் இந்த இதை பிஸ்னஸாக சூஸ் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த பிஸ்னஸை வந்து சூஸ் பண்ணி பண்ணணும்னு டிசைட் பண்ணோம். இன்னொரு இதுல பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பணம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பணத்துக்காக நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன், எங்கேயாவது கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டாங்கன்னா உடனே போவேன், அதுல ஒரு 1 hour போனா 2000 கிடைக்கும் இந்த மாதிரி இருக்குன்னா அதையும் செஞ்சுட்டு இருப்பேன். பட் அதுல எதுலையுமே இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா இதே ஆம்வே பிசினஸ் வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்களும் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்ட்னரா இருக்கிறதுனால நம்மளோட ஒர்க் எல்லாத்தையுமே அழகா ஷேர் பண்ணிக்க முடியுது. எங்கெங்க ப்ராடக்ட் கொடுக்கணுங்கிறத அவங்க லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா நான் ஒர்க்குக்கு போகும்போதே அதை கொடுத்துடலாம். புதுசா பீப்புளை கொண்டு வரதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரோட ஒர்க்கும் வந்து பிசினஸ்ல என்ன சொல்றது, ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப். ஈவினிங் ஆனா நம்ம பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் வந்து பிசினஸ்ல நிறைய இருந்தது. அது வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட் இருந்தது இந்த பிசினஸ்ல. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க எங்களுக்கு முதல் ஆர்டர் போடும்போது பாத்தீங்கன்னா நெய்வேலியில ஆர்டர் போடுவாங்க, எங்க அப்ளைன்ஸ் எல்லாம் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்க. அவங்க ஆர்டர் போடனே எங்களுக்கு ப்ராடக்ட் 1 week ஆகும். இந்த மாதிரி சமயத்துல நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் 9% முடிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 40 PV போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அப்ப எல்லாருமே வெளியில இருந்தாங்க, ப்ராடக்ட் ஆர்டர் போடக்கு அவங்களால முடியலன்னு எங்கிட்ட சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு வீட்டுல சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் டைமா நான் போட்ட வெப் ஆர்டர்ங்கிறது 2010ல ஃபர்ஸ்ட் டைமா போட்டேன். எனக்கு அது எங்க எவ்வளவு ஆர்டர் பிக்கா இருக்குன்னு பாக்க தெரியாம நம்மகிட்ட ஆர்டர் போட்ட ப்ராடக்டே 2 தடவை ஆர்டர் போனேன். இது வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock ரேஞ்சில இந்த ப்ராசஸ் நடந்திருக்கும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலைல 10 மணிக்கெல்லாம் ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு.
அது எங்களுக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. முதல் டைம் இந்த மாதிரி ஆன்லைனை யூஸ் பண்ணி ஒரு வெப் ஆர்டர்ங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் போடுறேன். அந்த மாதிரி ப்ராடக்ட் அடுத்த நாளே கிடைக்குதுன்னு சொன்னேன், அது ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்து. இவ்வளவு ஃபாஸ்டா நம்மளால ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ண முடியும்னா ஏன் இன்னைக்கு கேட்டா நாளைக்கு கொடுத்துட முடியும் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி நிறைய ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கு அது அந்த வெப் ஆர்டருங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. இது வந்து நான் சொல்றது 10 இயர்ஸ் பேக். அதே இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த அளவுக்கு நம்ம அந்த அதெல்லாம் அப்பயே போட்டு பழகினங்காட்டி பிளஸ் ஆம்பே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய ஆப்ஸ், ரொம்ப லேர்னிங் அகாடமி ஆகட்டும், இப்போ நம்மளோட இன்கம் கால்குலேட்டர் ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராசஸ் அது. வெப்சைட்ல நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கன்வீனியண்டா இருக்கு. அதுல அந்த இப்போ நாங்கள் ஆர்டர் நிறைய போட ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 12,000 ஆர்டரை கலெக்ட் பண்ணால் தான் நம்ம ஆர்டர் போடலான்னு ஒன்னு. அதை டார்கெட் பண்ணியே ஒவ்வொரு டைம் ஆர்டர் போடும்போது 10,000-12,000 ஆர்டரை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுவோம். அது நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா கிடைச்சது. தென் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் சப்போர்ட் ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கு. இப்போ பிசிக்கே பாத்தீங்கன்னா பிசிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு பணம் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். நிறைய பிசி ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்பெல்லாம் யார் ப்ராடக்ட் கேட்டாலும் ஜஸ்ட் அவங்க கிட்ட பேசிட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளால பிசி அவங்க முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிட முடியும், உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட முடியும். அவங்களுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கே ஆர்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் கூட ஹோம் டெலிவரி நம்மள ஃப்ரீயாக இப்போ கிடச்சிட்டு இருக்கு. அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போகிறதுல நம்ம வெளியில யாருக்கும் போய் வீடு வீடாக போயிட்டு பிளான் காட்டணும், டெமோ காட்டணுங்கிற ப்ராசஸ் கிடையாது. வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படியே எதர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறோம், இல்லை ஜூம் யூஸ் பண்ணி டெமோ காட்ட போகிறோம், நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க போகிறோம், ஸ்டேட்டஸில் நிறைய மாற்றி புது புது ப்ராடக்ட் என்னென்ன ஆஃபர் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கன்வீனியன்ட் மோடில் வந்து இப்போ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் இந்த பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் இந்த 500 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலே நமக்கு ப்ராடக்ட் ஃப்ரீயாக டெலிவரி ஆகுதுங்கிற பார்த்தீங்கன்னா இது வேற எந்த பிசினஸ் நம்ம எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீயா இவ்வளோ கன்வீனியண்டா இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. அதனால பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். இந்த பாஸ்ட் 3 மந்த்ஸ்ல அந்த பேண்டமிக் இதுல 6 மந்த்ஸாவே பாத்தீங்கன்னா என்னோட பிசி ரெஜிஸ்ட்ரேஷனும் பிசி போடுற ஆர்டருமே பாத்தீங்கன்னா 300-500 பாயிண்ட்ஸ் வந்து பிசிலேயே எங்களுக்கு நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதும் நாங்க யாருக்கு முன்னாடி ப்ராடக்ட் கொடுத்துருந்தோமோ அவங்கள்ட்ட ரெஃபர் வாங்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் இப்ப பேசி எங்களால ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண முடியுது. அதுவும் லாஸ்ட் மந்த் இந்த எஸ்ஐடி எல்ஓசி டிஸ்ட்ராப் ஆஃபர்ல பாத்தீங்கன்னா நாங்க புதுசா ஒரு 10 கஸ்டமருக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 30,000க்கு மேல எங்களால ப்ராடக்ட் வந்து அந்த இடத்துல கொடுக்க முடிஞ்சது. அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அதே மாதிரி நம்மளோட லேர்னிங் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பிசினஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா லேர்னிங் மோட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம ஜூம் ஆப்பை யூஸ் பண்றதோ சரி நம்மளோட ட்ரைனிங்கை ப்ரமோட் பண்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கஸ்டமருக்கு நீங்க ட்ரைனிங் ப்ரமோட் பண்றீங்க அப்படினா கண்டிப்பா அந்த ட்ரைனிங் நம்மளும் அட்டெண்ட் பண்ணனும். நமக்கு ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுத்திருக்கலாம், நமக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருந்திருக்கலாம், ஆனா கட்டாயம் நம்ம அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல இருக்கணும். அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பார்த்து மீட் ட்ரைனிங் எப்படி இருந்தது, அதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, இதுல என்ன நீங்க வேற என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்றத நம்ம அந்த கஸ்டமர்கிட்ட பேசலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நான் வந்து நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இந்த சண்டேஸ்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனர்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ட்ரைனர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணணும். மேம் சார், ராஜ்குமார் சார், வின்சென்ட் சார், நாகராஜ் சார், சுரேஷ் சார், ஜெரால் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு சண்டே கூட நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு தெரியல, ஆனா எல்லா டேவும் ட்ரைனிங்ஸ் இருக்கு. ப்ராடக்ட் வந்து எந்த நேரம் கால் பண்ணாலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றது, நம்மளுக்கு இ லேர்னிங் கொடுத்து இருக்காங்க, ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசி கஸ்டமர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸே கிடையவே கிடையாது. நீங்க பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராடக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும் போதே அந்த ஈஸி ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கால்குலேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணா கூட உங்களோட இன்கம் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியும். எவ்ரிடே அதை கண்டிப்பா நீங்க பாருங்க. யாரா இருந்தா நடக்கும்
5000 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 10000 15000 உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி உங்களோட இதை நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல எழுதி ஒட்டுங்க, ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. ஒரு டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா அதோட பிக்சரை போஸ்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பொட்டன்ஷியலை எப்பயுமே மைண்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருங்க. இந்த 15000 வந்தா நான் இதை செலவு பண்ணுவேன், இந்த 20000 வந்தா இதை நான் செலவு பண்ணுவேன், இதுக்கு இந்த பணம் இதுக்குதான் ஒதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்ற அந்த பொட்டன்ஷியலை ஸ்ட்ராங்கா போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்மளால கொண்டுட்டு வர முடியும். இப்போ இந்த சிஎஸ்ஐங்கிறது நமக்கான வரப்பிரசாதம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற பாயிண்ட் பிசி பேர்ல பண்றதுக்கோ இல்ல நம்ம பர்சனலா பண்றதுக்கோ, பிசி பேர்ல பண்றதுக்கு 10% நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, ஒரு ப்ராடக்ட் கேட்கறவங்களை கூட அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்து அவங்க அட்ரஸ் நம்ம ப்ராடக்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. பிளஸ் நமக்கு ஒரு 10% கிடைச்சிருது. நம்ம எந்த அதாவது 9% ப்ரீவியஸ் லேப்ல இருந்தா கூட டோட்டலா பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ பிளஸ் டிஃபரன்ஷியல் போனஸ் ரெண்டும் பார்க்கும்போது 10% நமக்கு கிடைக்குது. இதுல இந்த இன்கம் நம்ம அப்படியே நம்ம பண்ண நம்ம இன்கம் கால்குலேட்டர்ல பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் மூவ் பண்ணா நமக்கு இவ்வளவு காசு இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் இவ்வளவு மூவ் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத இன்கம் கால்குலேட்டர்ல நம்மளால பாத்துக்க முடியும். ஸோ இதுல ஒரு பிசியா இருந்துட்டு ஜஸ்ட் பிசி பிசினஸே 2399.9 வரைக்கும் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் அதாவது ஏடிஆரா இருக்க ஒரு பர்சன் பிசில இந்த வால்யூம் இந்த 2399 பாயிண்ட்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கான இன்கம் சிஎஸ்ஐல மட்டுமே அப்ராக்சிமேட்லி 19,192 ரூபீஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து நான் வெறுமனே சிஎஸ்ஐயும் டிஃபரன்ஷியல் போனஸ் ரெண்டும் சேர்த்து சொல்றேன். இது போக ட்ரேட் டிஸ்கவுண்ட்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு அப்ராக்சிமேட்டா 14,000. ஸோ அப்ராக்சிமேட்டா 13,000 வந்து ஜஸ்ட் ஒரு 33,000 வந்து ஒரு சிஎஸ்ஐல நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் ஒரு ஏடிஆரா இருந்துட்டு. ஸோ இந்த இன்கம்ங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலேஜ் கோயர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அந்த பசங்களுக்குலாம் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. இப்ப என்னோட பையனே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2,000-3,000 அதுல காசு வருதுங்கும் போது இந்த காசை வச்சு நான் டேப் வாங்குவேன், அதை வாங்கிக்குவேன் சொல்லிட்டு அந்த காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அவனுக்கு அந்த இன்கம் வருதுங்கிற சமயத்துல. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சிஎஸ்ஐல இந்த பிசினஸ் எல்லாருமே ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கு, இப்ப எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த பிசி பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும் போதே நமக்கே ஹாப்பியா இருக்குது. இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா இதை பண்ணலாம். இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் போடுறது, ஒரு பியூரிஃபயர் இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி நாங்க 40,000 சாப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா இந்த பிசினஸ் அமௌண்ட்ல தான் பண்ணணும்னு சொன்னோம். போன மாசத்துல அந்த அமௌண்ட் வந்தது, அந்த வேலையை முடிச்சோம் போன மாசத்துக்கு முந்தின மாசம். போன மாசத்துல பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா ஸ்கிரீன் போடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம், நல்ல காஸ்ட்லியா நல்ல இதுவா போட்டோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் ஆம்வேல தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எப்போ நம்ம இந்த இன்கம் கூட ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்றோமோ, நமக்கு இவ்வளோ அமௌண்ட் இந்த மாசத்துல வேணும்னு ஃபிக்ஸ் பண்றோமோ, அது நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியுது. அதுக்கு அந்த இன்கம் கால்குலேட்டர் ரொம்ப அற்புதமான டூலா இருந்துட்டு இருக்கு. இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏடிஆர் டு ஏடிஎஸ் கன்வர்ஷன். இப்ப நம்ம எல்லாருமே ஏடிஆரா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த 5000 கிரியேட் பண்றது எப்படி அப்படின்றது ஒரு பெரிய டஃபா அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ஐடியா தான், நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். யாரு ஏடிஆரா ஜாயின் பண்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு 15-20 ரெஃபரன்ஸ் கேளுங்க, மொபைல் நம்பரை வாங்கிக்கோங்க. இந்த கால் வந்து ஏற்கனவே அந்த எந்த பர்சன்ட்ட பேச போறீங்களோ அந்த பர்சனை பத்தி டீடைல்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க இன்னைக்கு கால் பண்றீங்கன்னா அது கான்ஃபரன்ஸ் காலா இருக்கணும், நீங்க அப்ளைன் இருக்கணும், பிளஸ் அந்த நியூவா ஜாயின் பண்ண ஏடிஆர் யார்கிட்ட பேச போறீங்க அப்படின்றது, இந்த மூணு பேரும் கால் கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கணும். கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கும்போது இப்ப நீங்க ஹோம் கேர் ப்ராடக்டை வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கலாம். பேச ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு ஒரு பெரிய விஷயத்த இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நம்மளால ஹோம் கேர் ப்ராடக்ட் பத்தி சொல்ல முடியும். பிளஸ் நம்ம ப்ராடக்ட் எனி ப்ராடக்ட் 30 days மணி பேக் கேரண்டி இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும் எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது, காஸ்ட் பர் யூஸ் ரொம்ப சிக்கனம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்மளோட போஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எப்போ எடுத்தோன்னே பிசினஸ் பேசாம அவங்கள்ட்ட அவங்க பேண்டமிக் எப்படி இருக்கு, என்ன வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்றத பேச ஆரம்பிச்சுட்டு நம்மள ஹோம் கேர் ப்ராடக்டை நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். ஹோம் கேர் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணும்போது ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பேசணும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எஸ்ஐ எல்ஓசி டிஸ்ட்ராப் ஜூம் இந்த 4 ப்ராடக்ட் ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம சோப்பு பவுடர் பிரஷ் ஆலா கம்ஃபர்ட் கஃபன் கலர் லைசால் ஹார்பிக் ஃபீனால் டெட்டால் விம் சபினா விம் லிக்விட் பிளஸ் கோட்டிங் கோலிங் இந்த மாதிரி நியர்லி 14 ப்ராடக்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த 4 ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த 14 ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ற ஒன்று பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்ல பிளாஸ்டிக் கவர், இதை வந்து நம்மளால தடுக்க முடியும் எக்கோ ஃப்ரெண்ட்லிக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் பர் யூஸ் எவ்வளவு சிக்கணும்ன்றத நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்தே அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு 1 இயருக்கு பாத்தீங்கன்னா 4000 தான் வரும். பட் எக்ஸ் பிராண்ட் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே மந்த்லி 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்ப 12,000 ரூபீஸ்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட நம்ம வந்து
4000 ருபீஸ் தான் பர்சேஸ் ஆகும் அப்படிங்கறத நீங்க இந்த கஸ்டமர்ட்ட நீங்க புரிய வைக்கலாம். இது மாதிரி கான்ஃபரன்ஸ் கால்ல தொடர்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு 20-30 கஸ்டமரை அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க முடியும். இப்ப இந்த ஒரு ஏடிஆருக்கு 20-30 கஸ்டமர் வராங்க அப்படின்னா 300-500 பிவி இவங்க பண்ண கத்துக்குவாங்க. இதே மாதிரியே அவங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே ஒரு 3-4 ஏடிஆரை அவங்களுக்கு வந்து நம்மளால கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிஎஃப்ஐ போறதோ பிபிஐ போறதோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இவங்க இதை கத்துக்கிட்டாங்க, ஒரு 30-40 பேத்துக்கிட்ட நம்ம பேசும்போது இவங்க இதை பழகிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க அதையே தான் அவங்களோட டீமுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ அவங்க பிஎஃப்ஐ ஏனரா இருக்கிறதோ பிபிஐ ஏனரா இருக்கிறதோ அவங்களால ஈஸியா கத்துக்க முடியும். இதை நம்மளால சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஒன்ஸ் அவங்க ஏடிஆர் டு ஏடிஎஸ் போயிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து இந்த பிஎஃப்ஐயும் பிபிஐயும் உங்களுக்கு சொல்லணும். பிளஸ் நம்மளும் அதை ஏர்ன் பண்ணி பண்ணி நம்மளோட ஹாப்பினஸ் தான் அங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நம்ம இதுல பாக்குற காசை வச்சு நம்ம என்னென்ன விஷயம் செய்யறோமோ அது நம்மளோட செல்ஃப் இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் எஸ்டீம் ஹையர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா தெரியணும். இப்ப ஆம்பே வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க, ஏன்னா ஸ்ட்ரக்சர் வரப்போய் தான் உங்களுக்கு பிஎஃப்ஐயோ பிபிஐயோ வரப்போகுது. ஸோ நம்ம 200 பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய 3 டீமோட நம்ம ஒரு 12,000 பாயிண்ட்ஸ் நம்ம ரீச் பண்றோம்னு சொன்னா நமக்கு கோர் இன்கம் மோட்ல இருந்து 15% நமக்கு எக்ஸஸா கிடைக்க போகுது. ஸோ இந்த அமௌண்ட் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஜஸ்ட் நம்ம ஒரு ஏற்கனவே ஒரு 3000 இல்ல 5000 வாங்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அதுல 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ருபீஸ் கிட்ட, அதாவது 700 கிட்ட நமக்கு ஹைக் கிடைக்கும். அதே நம்ம பிபிஐல போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம 600 பாயிண்ட்ஸ் உள்ள டீம்ஸ் 3 மினிமம் இருக்கணும். நம்மளோட ஓவரால் பாயிண்ட் 4000 பாயிண்ட்ஸ் இருக்குதுங்கிற கேஸ்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கோர் இன்கம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு 20% நமக்கு பிபிஐல கிடைக்க போகுது. இந்த இன்னத்திய லெவலுக்கு ஜஸ்ட் நம்மளோட சம்பளத்துல நான் ஒரு ஜாப் வேறான்னு சொல்றேன் இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. அந்த இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட்டை நம்ம ஒரு 1500-2000 பண்றதுக்கு நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரி மந்த் நம்மளோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்கிறது உண்மையிலேயே ஆம்வே தவிர வேற எதுலையுமே இந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ அதில் இன்னைக்கு எங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட் 3 மந்த்ஸாக வரக்கூடிய இன்கம்ல நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நினைக்கும் போது மனசுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாளாக நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த வேலை இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வரக்கூடிய இன்கம் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அது சந்தோஷமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்வேல வந்து ஒரு ப்ரமோஷனல் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பா எப்படி ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நம்ம அந்த ஆஃபரை அவைல் பண்ணியிருக்கோமா அப்படின்றது பாத்துக்கணும். எனி ப்ராடக்ட் எனி ஆஃபர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. 2nd ஆஃபர் லான்ச் ஆகுதா உடனே நம்ம போட்டு கையில வச்சுக்கணும் ப்ராடக்ட். கையில ப்ராடக்ட் வச்சுட்டு தான் நம்ம ப்ரமோட் பண்ணணும். இப்ப ஒரே ஒரு ப்ராடக்ட் ஏவிஹெச் வாங்குறாங்க இல்ல ஒரு அஸ்வகந்தா மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட பேசலாம். அது 4 ப்ராடக்ட் பிளஸ் ஒரு ப்ராடக்ட் 3600 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி 6 பாட்டில்ஸ் அவைலபிள் அப்படின்றத காமிக்கலாம். 1000 ருபீஸ்க்கான ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்றத சொல்லும் போது கண்டிப்பா அந்த ப்ரமோஷனல் ஆஃபரை ஈஸியா ப்ரமோட் பண்ணலாம். வெறும்னே நான் வந்து மெசேஜை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணேன் அந்த ஆஃபர் வந்து அவங்க பிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எனி ப்ராடக்ட் அவங்க உங்களோட ரெகுலர் கஸ்டமரா இருந்தா கூடவே நீங்க வந்து கண்டிப்பா ஒரு லிஸ்ட் அப்படிங்கறது ப்ரிப்பேர் பண்ணிதான் ஆகணும். ஏற்கனவே எஸ்ஐக்கு ஒரு கஸ்டமர் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா புதுசா அதுல ஒரு 10-20 கஸ்டமரை கண்டிப்பா ஒவ்வொரு ஆஃபர் அப்பவையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒரு 100 பேருக்காவது லிஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கண்டிப்பா பேசணும். அந்த மாதிரி 100 பேருக்காவது லிஸ்ட் வச்சுக்கிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ப்ரமோஷன் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். நிறைய நம்மளால பண்ண முடியும். ஒரு 500-1000 பிவி நீங்க பர்சனலா பண்றீங்க அப்படின்னாவே உங்களோட இன்கம் அப்படிங்கிறது 10,000-15,000 ருபீஸ்க்கு மேல பர்சனலா இருக்கும். பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா மட்டுமே ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு இன்கம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டு அந்த மந்த் எண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 5,000-10,000 ருபீஸ் தான் அவங்களோட பட்ஜெட்ல துண்டு விடும். அந்த இன்கமை இந்த வீட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஹோப்பை ஒவ்வொரு ஏடிஆருக்கும் நம்ம கொடுத்து அவங்கள ஏடிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த இன்கம் கோலை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். எடுத்தோடனே அவங்கள்ட்ட பெரிய இன்கம் பேசாம ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு இன்கம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 10-75 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 100 பாயிண்ட்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து கத்து கொடுக்கலாம். ஒரு 5 பேருக்கு ஹோம் கேர் ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணாலே 10,000 ருபீஸ் வந்து நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும். இது மாதிரி ப்ரமோஷனை வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லெவல்ல வந்து பிசினஸ் கொடுத்துட முடியும். அதே மாதிரி கம்யூனிட்டி பில்டிங் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒவ்வொரு விஷயத்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம்.
நீங்க ஏதாவது ஹெல்த் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க இல்ல வாக்கிங் போறீங்க அதுக்கு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். நாங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு குக்கிங் கம்யூனிட்டி எவ்ரி சாட்டர்டே பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாக்குறவங்களுக்கு ஒன் ஆர் டூ குயின் வந்து எங்களால ப்ரமோட் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க சமைக்கிறத நாங்க வந்து டீமா பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது நல்ல ரிசல்ட் அதுல வந்து இருக்கு. இப்போ எங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த ஆம்பேவுக்கும் பிளஸ் எங்களுக்கு நிறைய எங்களோட ஸ்பான்சர்ஸ் அப்ளைன் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. எங்களோட சத்யா மேடம், ராமலிங்கம் சார், ராஜ் மேடம், முத்துலட்சுமி மேடம், அடுத்து அனந்தகுமார் சார், ஆர்த்தி மேடம், இவங்க எல்லாத்தோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இந்த பிசினஸ்ல ரொம்ப அற்புதமா கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ வேற எந்த பிசினஸ்லயும் கிடைக்காத ஒரு மென்டர்ஷிப் ஆம்பே பிசினஸ்ல கிடைக்குது. இவங்க எல்லாத்துக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு கொள்கிறோம். பிளஸ் ஆம்பேவோட ஸ்டாம்ப்ஸ் எங்களுக்கு ஆம்பே டீம் எல்லாருக்குமே, அது எங்களுக்கு பாண்டிச்சேரி எல்லாம் போனா நல்ல சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது. இந்த பேண்டமிக்ல அவங்களோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த சிஎஸ்ஐ ஏர்னிங்கையும் பிபி பிஎஃப்ஐயும் பிபிஐயும் ஒவ்வொருத்தங்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ சார்.